ஓகே சார். அனைவருக்கும் வணக்கம். எப்பொருள் யார் யார் கேட்பதும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்புதறிவு. எப்பொருள் இத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்புதறிவு. தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், அவம் செய்வார் ஆசையில் பற்று, காற்றே உணவு நீரே மருந்து அப்படிங்கிற தலைப்பில் நான் கடந்த ஒரு 2014-15 குங்குமங்களில் நான் வந்து இது பதிவு செய்தேன். இதை கடந்த 22 உணவு பழக்கத்தை நான் விட்டுருக்கிறேன். உணவு வந்து பழக்கமே தவிர அது ஆரோக்கியத்தில் தொடர்பு கிடையாது. உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கும் எந்த விதமான தொடர்பு கிடையாது. உணவு என்பது மனிதனை கொலை செய்கிறது. நான் ஏற்கனவே பேசியிருக்கேன், பல வீட்டு எம்இ விழாக்கில் கூட பேசியிருக்கேன். என்னுடைய காணொலி பார்த்தீங்கன்னா நீர் மருத்துவம் 942 கிட்டத்தட்ட 2500 வீடியோ பேசியிருக்கேன். இதுக்கு முன்னாடி 2019 பார்த்தீங்கன்னா ஒரு 4000 வீடியோ பேசியிருக்கேன். அதில் எடிட் எது ஒரு காரணம் தான் தடையாக இருக்குது. இதை கண்டுபிடிச்சி கொடுத்தவர் ரெண்டாவது டார்வின், சார்லஸ் டார்வின் வந்து இங்கிலாந்தை சேர்ந்தவர். இப்போ உணவு இல்லாமல் வாழ முடியும், மனிதன் மரணத்தை வெல்ல முடியும்னு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காரு. இது ரெண்டாவது உலகத்துடைய புரட்சின்னு சொல்லலாம். ஜீடி நாடுக்கு அடுத்தபடியாக வெங்கடேசன் என்கிற மன்னார்குடி விஞ்ஞானி, அவர் இந்த திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். இவர் பிஇ சிவில் இன்ஜினியர், கட்டிட பொறியாளர். 1960 வந்து கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் வந்து பொறியியல் படித்தார். இப்போ அது அண்ணா யூனிவர்சிட்டியை மாறிடுது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லஞ்சம் வாங்கக்கூடாது என்பதற்காக வேலையை வந்து விலகல் கருது இருந்திருக்கார். 1960-61 லஞ்சம் தலைவர் எடுத்தாடுகிறது. அதுக்காக அதுக்கப்புறம் என்ன பண்ணார், வேலையை தானாகவே விலகல் கருது கொடுத்துட்டு கல்ஃபு போயிட்டார், வளைகுடா நாட்டுக்கு. அங்கே போய் பொருள் சம்பாதிச்சு தன் குடும்பத்தெல்லாம் காப்பாற்றினார். ரெண்டு குழந்தைகளே படிக்க வச்சுருக்காரு. அவருக்கு ரெண்டு பொண்கள், ஒன்று லட்சுமின்னு பேர், ஒன்று பேர் வள்ளின்னு பேர், இன்னொருத்த பேர் கண்ணன்னு பேர். எல்லாருமே பொறியாளர்களாக இருக்காங்க. ஒருத்தர் அமெரிக்காவிலேயே ரஷ்யா ஏஸ்திரியர் இருக்கிறாங்க ரெண்டு பொண்ணுங்க. இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொந்த ஊரான மன்னாரை குடியில் இருக்கிறதாக கேள்விப்படுறோம். வெங்கடேசன் என்பவர் வந்து இப்போ உயிரோடு இல்லை. அவர் ஏதோ ஒரு உணவை சாப்பிட்டு ஒரு 7-8 முன்னாடி இறந்துருக்காரு. அது எனக்கு என்னென்னு புரியுது, இந்த உணவெல்லாம் தவிர்த்தாத்த மனிதர் வாழ முடியும் அப்படின்னு. அது ஏதோ ஒரு காரணத்தில் அப்படி ஆயிருக்கு. வள்ளலார் வந்து ஒரு 50 உயிரோடு இருந்து அதுக்கப்புறம் உடலை பிரிச்சுட்டு போயிருக்காரு. புத்தர் கூட அப்படி தான், அவர் 90 வந்துட்டு ஏதோ ஒரு தவறான உணவை சாப்பிட்டு இறந்து போனார். தவ வாழ்க்கையில் வாழ்கிறவங்க கூட அன்புக்காக ஏதோ ஒரு உணவை கொடுத்து இறந்து போயிட்டாங்கிறது நமக்கு தெரியுது. ஆதிசங்கர் கூட 33 இருந்து போயிட்டார். ஆனால் நாம் அந்த தூய்மை செய்கின்ற பொழுது நாம் எந்த அளவுக்கு வந்து உடம்பை நம்ம மாற்றிக்கொள்ள முடியும், எந்த அளவுக்கு வந்து உடம்பை தக்க வைத்துக் கொள்ள முடியும், அதைத்தான் திருமணம் வந்து தவம் செய்வார் தன் கருவம் செய்வார். அதாவது பார்த்தீங்க கூற்றம் குதித்தரும் சொல்லுவார், மரணத்தை எதிர்க்கின்ற தன்மை மனிதனுக்கு உண்டும் சொல்லுவார். அப்போ அந்த தவங்கிறது உற்றமை நோன்றல் உயிருக்கு ஊறுகள் செய்யாமல் அற்றை தவத்திற்கு ஒரு பசி தாகத்தை கட்டுப்படுத்துதலும், அதனால் உயிருக்கு எந்த கேடும் வராமல் இருக்கு தவன் எழுதுனது வந்து எல்லாம் தப்பு தப்பாக எழுதிட்டாங்க. இதை வந்து வெங்கடேசன் நண்பர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. முதல்ல 95 விழுக்காடு ஜெர்மன் டாக்டர் எழுதிய மூக்கஸ்லாஸ் ஸ்ட்ராட்டஜின்னு சிஸ்டம், இதில் தான் வந்து 95 விழுக்காடு அந்த அறிவு ஞானத்தை வெங்கடேசனுக்கு கொடுத்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 5 விழுக்காடு தீர்க்குள்ளிருந்து எடுத்திருக்காரு. 95 விழுக்காடு ஜெர்மனிலிருந்தும் 5 விழுக்காடு திருக்குள்ளிருந்து எடுத்திருக்காரு. ஏன்னா நமக்கு வந்து இடைவெளி பார்த்தீங்கன்னா 2000-3000, திருக்குள் பார்த்தீங்கன்னா 2050, திரும்ப பார்த்தீங்கன்னா 8000, தொல்காப்பியம் பார்த்தீங்கன்னா ஒரு 16000, மைய நாகரிகம் 20000. அப்படி பார்த்தீங்கன்னா குமரிக்கண்டத்து மையம் தான் நமக்கு அடிப்படையாக இருக்குது. அவர் தான் வந்து உலகத்தோட முதல் யோகின்னு சொல்ல முடியும். அவர் தான் பிரணவ வேதம் எழுதினார். பிரணவ வேதம் ஐந்திர வல்லமையில் அவரால் எழுதப்பட்டது தான். அதுலேருந்து வந்தது தான் ஐந்திர வல்லமை. தொல்காப்பியர் ஐந்திர வல்லமை அறிந்திருக்கிறார், வள்ளலார் கூட ஐந்திரம் அறிந்திருக்கிறார். அது ஐந்திரம் என்பது தான் உண்மை. அந்த ஐந்திரத்தினுடைய ஒரு பிரிவு தான் ஓம்கலை. ஓம்கலையோட 5 பிரிவு தான் அகமுனர் 5 சொல்லுவாங்க. அகம் வந்து 5 இருக்குதுன்னு அவர் சொல்கிறாரு. அதை பதஞ்சலி மனம் 5 சொல்லுது, திருமந்திரம் மனம் 5 சொல்லுது, தமிழ் கூட எல்லாம் 5 பிரிக்குது. அது 5 இந்த 3வது நிலைதான் மனம்னு சொல்லுவாங்க. முதல் பொருள் தெடு வடிவம், 2வது பார்த்தீங்கன்னா பிசாசு வடிவம், அதாவது மந்த செயலை செய்கிறது, 3வது கூட்டு வடிவம், 4வது ஒரு வழிப்பட்ட வடிவம், 5வது ஒடுங்கிய வடிவம் சொல்லுவாங்க. இந்த பொருள் தேடு வடிவம் வந்து அடிப்படை நிலை, அது பிறவி நிலை. அந்த பொருள் தேடுகின்ற வடிவத்திலிருந்து மாறி பிசாசு வடிவம், இப்போ பார்த்தா மந்த செயல் செய்கிறது, இப்போ இந்த அரசியல்வாதிகள் செய்கிறது, மதவாதிகள் செய்கிறது, அப்புறம் சாதியவாதிகள் செய்கிறது, இதெல்லாம் வந்து பிசாசு நிலை. சாராயத்தை விற்பது, கஞ்சாக விற்பது, உலகத்தை அழிப்பது, அணுகுண்டு போடுவது, இப்படி எல்லாமே இந்த பிசாசினுடைய தீய செயலாகும். மனிதன் தான் பிசாசு, வேறு ஒன்றும் கிடையாது. இதுக்குன்னு தனியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆகியனால இந்த 3வது நிலை என்பது கூட்டு நிலை. நல்ல விஷயத்துக்காக கூட்டு சேருவாங்க, 100 பேர் நிறுத்துன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நல்ல விஷயத்துக்காக ஒன்று கூடுங்கன்ற பொழுது எந்த விஷயத்துக்காக ஒன்று கொடுங்க கேட்டீங்கன்னா உலகத்தில் தலையாய பிரச்சனை வந்து நோயற்ற வாழ்வு தான். நோயற்ற வாழ்வு
இப்போ வேறு ஏதாவது ஒரு மருத்துவமனை கட்டுறது, புத்தக சாலை கொடுப்பது, அன்பளிப்பை கொடுப்பது, உணவு கொடுப்பது, இதெல்லாம் வந்து இதனாலேயே எந்த நன்மையும் கிடையாது. இதெல்லாம் வந்து தண்ணியை தொட்டி திறந்து வைப்பது, இதுலெல்லாம் எந்த நன்மையும் கிடையாது. கோயிலுக்கு போகிறது, அப்புறம் கும்பி அடிக்கிறது, அப்புறம் கரும்பு தான் செய்கிறது, ஏதாவது கண்டதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்குது, இதிலெல்லாம் ஆரோக்கியம் வரவே வராது. அதெல்லாம் வந்து நம்ம ஆரோக்கியம் என்பது என்ற நிலையில தான் நம்ம ஒன்று சேர முடியும். அதனால தான் என்ன பண்ணுறோம்னா, இந்த உணவு இல்லாமல் வாழும் கலை என்பது அந்த அடிப்படையில், இது பரிணாம அரசியல் அடிப்படையில் ஏழாம் அறிவு அடிப்படை கொண்டது. அதாவது ஒரு அறிவு என்பது உங்களுக்கு தெரியும், உற்றறிவு அறிவு. ஒரு அறிவு என்பது தொடு உணர்ச்சி, அதனுடைய இனப்பெருக்க வேகம் பயங்கரமாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா புழு. புழு என்பது நடந்து போ தொடு உணர்ச்சி இருக்கும், நடந்து போயிட்டு இருக்கும், அதனுடைய இனப்பெருக்க வேகம் சற்று குறைந்திருக்கும். மூன்றாவது பூச்சின்னு சொல்லுவாங்க, அது காணுகின்ற அறிவு இருக்கும், தொடுகின்ற அறிவு, நகருகின்ற அறிவு, காணுகின்ற அறிவு இருக்கும், அது இனப்பெருக்க வேகம் குறைஞ்சிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஊர்வன, இந்த ஊர்வனை பாம்பு மாதிரி ஊர்வனாக வரும், அது நாலாம் அறிவுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா தொடு உணர்ச்சி இருக்கும், அப்புறம் பார்த்திங்கன்னா நகருகின்ற உணர்ச்சி இருக்கும், காணுகின்ற உணர்ச்சி இருக்கும், முகர்ந்து பார்க்கின்ற சுவாசத்தால் நுகர்ந்து பார்த்து சுவாசத்தை வச்சு கண்டுபிடிக்கிறது, அது நாலாம் அறிவாக இருக்கும், அதனுடைய இனப்பெருக்க வேகம் சற்று குறைந்து இருக்கும். ஐந்தாவது பார்த்தீங்கன்னா பறவைகள் விலங்குகள் பால்வூட்டிகள், அது தாவரம்தான் விலங்காக மாறுகிறது, தாவரம்தான் பால்வூட்டியாக மாறுகிறது, தாவரம்தான் பறவையாக மாறுகிறது. அது பார்த்திங்கன்னா அதுக்கு அஞ்சறிவு இருக்கும், அது பார்த்திங்கன்னா தொடுதல் இருக்கும், நகர்தல் இருக்கும், காணுதல் இருக்கும், முகர்தல் இருக்கும், அடுத்த வாயுருசி இருக்கும். அப்போ ஐந்தாம் அறிவு என்பது வாயுருசி, ஐந்தாம் அறிவு என்பது வாயுருசி. இப்போ குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா கண்ணு மூடி இருக்கும், கண்ணவே திறக்காது, அது கண்ணை திறந்து பார்க்குறதுக்கு நாலு நாள் ஆகும், ஆனால் வாயில் இனிப்பு வச்சா மூஞ்சி மாறும், வாயில் தேன் வச்சா மூஞ்சி மாறும், வசம்பு வச்சு தேய்ச்சா மூஞ்சி மாறும். அப்போ அது ருசியை கண்டுபிடிச்சிடும். உலகமே தெரியாது, பொருளே பார்த்ததில்லை, இருந்தாலும் வாய் ருசிக்கு என்ன மாறுது? அப்போ அது குழந்தை, பிறந்த குழந்தை ஐந்தறிவு தான், அது வாய் ருசி தான், தாய்ப்பாலை மட்டும் குடிக்கும். அப்போ பிறக்கிறக்கு அத்தனை பேரும் அசைவம் தான், பிறக்கிறக்கு அத்தனை பேரும் அசைவம் தான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஐந்தறிவு பார்த்தீங்கன்னா இனப்பெருக்க வேகம் வந்து ஒரு தடவை நாலஞ்சு குட்டி போடும், ஒரு ஆட்டுக்குட்டி நாலு குட்டி போடும், ஒரு பன்னிக்குட்டி பத்து குட்டி போடும், போட்டுதான் இல்லையா, ஒரு மாடு ரெண்டு மூணு குட்டி போடும், ஆடு ஏழு எட்டு குட்டி போடும் போடும். அப்போ இனப்பெருக்க வேகம் குறைந்து அறிவு வளர்ந்துட்டே போகுது. அடுத்தது ஆறாம் அறிவு என்கின்ற தாவரம் மனிதனாக மாறுது, தாவரம் மனிதனாக மாறுகின்ற பொழுது அவனுக்கு ஆறு அறிவு இருக்குது. பார்த்தீங்கன்னா தொடு அறிவு இருக்கும், நகருகின்ற அறிவு இருக்கும், காணுகின்ற அறிவு இருக்கும், முகர்ந்து பார்க்கின்ற அறிவு இருக்கும், வாய் ருசி இருக்கும், அடுத்தது பகுத்து பார்க்கின்ற அறிவு இருக்கும். இந்த பகுத்து பார்ப்பு அறிவு வருகின்ற பொழுது அவன் ஒரு தடவையில் ஒரு குட்டி போடுறான், ஒரு தடவையில் இப்படியே வர்றீங்க. அடுத்தது அதே தாவரம் இந்த சிங்கிள் செல் பாக்டீரியா பார்த்தீங்களா, அந்த சிங்கிள் செல் பாக்டீரியா ரெண்டாம் ஆச்சு, சிங்கிள் செல் பாக்டீரியா மூணாவது அறிவாக மாறுச்சு, சிங்கிள் செல் பாக்டீரியா வந்து நாலாம் அறிவாக ஆச்சு, ஒற்றை செல் வந்து ஐந்தாம் அறிவாக மாறுது, அந்த ஒற்றை செல் தாவரம் வந்து ஆறாம் அறிவாக மாறி பல கோடி ஆண்டாக மனிதனாக மாறியிருக்கிறது. அதே ஒற்றை செல் தாவரமிடமானது 50-60 கோடி ஆண்டுக்கு பின்னாண்ட 30-70 ஆண்டுக்கு பின்னாக அது யோகியாக மாறுது, யோகியாக மாறுகின்ற பொழுது அப்போ அவனுடைய நடவடிக்கை என்னென்னு கேட்டிங்கன்னா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா தொடுகின்ற உணர்வு இருக்கும், அப்புறம் நகருகின்ற உணர்வு இருக்கும், அப்புறம் காணுகின்ற உணர்வு இருக்கும், முகர்ந்து பார்க்கின்ற உணர்வு இருக்கும், வாய்ருசி இருக்கும், பகுத்தறிவு இருக்கும், ஏழாவது அண்டவெளியோடு தொடர்பு வைத்துக் கொள்கின்ற அறிவு வந்துடும். அண்டவெளியோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுதல், இவருடைய ஒரு குழந்தை, கை குழந்தை, பால் குடிக்கிற குழந்தை, அம்மாட்டை என்னென்ன எதிர்பார்க்கும், தாய்ப்பால் எதிர்பார்க்கும், அப்புறம் பேச்சு எதிர்பார்க்குது, கல்வி எதிர்பார்க்குது, மொழி எதிர்பார்க்குது, அரவிந்து போகுது, அந்த தாயோடு ஒன்றிணைந்து இருக்குது. அதே மாதிரி தான் இவன், இவை அங்கிருந்து சக்தி எடுத்துக்கிறான், பால் எடுத்துக்கிறான், உணர்வு எடுத்துக்கிறான், கல்வி எடுத்துக்கிறான், அண்டத்தின் வடிவம் தான் பிண்டம், அண்டம் பிண்டம் ஒன்றே இதை பகுத்து பாரு நன்றி நமக்கெல்லாம் இருக்குது. மேன் இஸ் தே மினியேச்சர் ஆஃப் த யூனிவர்ஸ், மேன் என்பவன் விண்வெளியினுடைய சிறிய வடிவம். இன்னைக்கு எல்லா விஞ்ஞானிகளும் தெரியும், எல்லா எலக்ட்ரான் மீட்டர் போட்டதானது நமக்கு பேசுகின்ற அறிவு சாதாரண விண்வெளிக்கு பேசாது, ஆக அதுவும் எலக்ட்ரான் மீட்டர் புரோட்டான் இருக்கிறது அதில் பதிவு செய்ய முடியும், நம்மளோட உள்ளே எல்லாம் பதிவு செய்ய முடியும், மூளையில் பதிவு செய்கிற மாதிரி ஒவ்வொரு செல்லையும் பதிவு இருக்கிறது. ஆக இது பேசுகின்ற எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டா அண்ட வழியாக இருக்கிறது, அது பேசாதுங்கிறது எல்லாமே சீடியோ ஒரு சிப்பு கார்டோ வாயில் திறந்து பேசாது, ஆனால் அது ஒரு கருவிகளை கூட பேச ஆரம்பிக்குது, வெறும் சிப்பு பேசாது, அதே சிப்பை ஒரு மெமரி கார்டை மாற்றி ஒரு கருவிகளை போட்டு டிவைஸில் போட்டு என்ன ஆகுது இதுதான். சரி, இது பார்த்தீங்கன்னா அந்த அண்ட வழியோடு தொடர்பைத்துக் கொள்கின்ற பொழுது அவன் என்றும் நிலைத்து வாழ்வான், இனப்பெருக்கம் செய்வதோடு 100 ஆண்டு ஆனாலும் நிலைத்து வாழ்வான், 100 ஆண்டு இனப்பெருக்கம் செய்வான், 200 ஆண்டாலும் வாழ்ந்துட்டு இருப்பான், 200 ஆண்டு இனப்பெருக்கம் செய்வான், 1000 ஆண்டு நிலைத்து இருப்பான், 1000 ஆண்டும் இனப்பெருக்கம் செய்வான் அப்படி என்றான். சக்தி எங்கே இருந்து வருகிறதுனா அது நடமாடும் தாவரம் போலத்தான். அவன் உணவு பாதை நன்கு சுத்தமான பொழுது பழைய உணவுகள் இந்த ஐந்தாம் அறிவு ஏற்பட்ட வாய்ருசியும், இந்த வாய்ருசிகளை சாப்பிட்ட மாவுச்சத்து
மாவு சத்து வாயு சேதிக்க மாவு சத்தை அவன் கரைத்து எடுத்த பிறகு முழு சுத்தம் ஏற்படுகிறது. அப்போ அன்னப்பாதை முழு சுத்தமாக மாறுகின்ற பொழுது உடம்பு சுத்தமான உடம்பு ஏழாம் அறிவு பெற்ற இந்த மனிதனுக்கு மட்டும்தான் பொருந்தும். அல்லது ஆறாம் அறிவு ஏழாம் அறிவு எட்டி பிடிக்கிற அல்லது ஆறாம் அறிவு அல்லது ஏழாம் அறிவு எட்டி பிடிக்கிற இந்த மனிதனுக்கு மட்டும்தான் பொருந்துமே தவிர 13 வயசு குழந்தைக்கோ 12 வயசு குழந்தைகளுக்கோ 5 அறிவோ 6 அறிவு 4 அறிவு 3 அறிவு 2 அறிவுக்குள்ள பொருந்தாது. அப்படி சுத்தமான பொழுது இந்த சுத்தப்பாமான் உடலானது நன்கு சுத்தப்படுத்தப்பட்ட உடலானது காற்றில் இருக்கிற நைட்ரஜனை புரோட்டீனாக மாற்றுகிறது. காற்றில் இருக்கிற நைட்ரஜனை புரோட்டீனாக காற்றில் வந்து 78 விழுக்காடு நைட்ரஜன் இருக்கிறது, 21 விழுக்காடு ஆக்சிஜனாக இருக்குது, 21 விழுக்காடு ஆக்சிஜன் மூக்க வழியாக போகுது, நைட்ரஜன் புரோட்டீனாக மாறி இனப்பெருக்கத்திற்கு விந்து உற்பத்தி செய்கிறது. சுத்த ரத்தத்தில் கிருமிகள் வாழாது. ஃபாஸ்டிங் என்பது நோன்பு என்பது எல்லா கிருமிகளையும் எதிர்த்து போராடும் புற்றுநோய். ஃபாஸ்டிங் இது மேபி த பெஸ்ட் வே. ஹங்கிரி பாடி ஈட்ஸ் த கேன்சர் செல் அப்படின்றதுலாம் எங்கே வந்தாச்சு. இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் அப்படி தானே சொல்கிறாங்க. இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் வேறு, நாங்கள் வந்து ப்ரோலாங்கட் ஃபாஸ்டிங் அதாவது நீண்டகால பட்டினி லைஃப் லாங் ஃபாஸ்டிங். நீங்கள் லைஃப் லாங் ஃபாஸ்டிங் அப்போ இப்போ நடுவில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருந்து அந்த பிரேக் அந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்ட் எதுவும் கேட்டிங்கன்னா உணவு பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி வர்றது. உணவு பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சி வந்தோம்னா 180 நாளில் உங்கள் உடம்பு வந்து